الحمد لله نحمده ونصلي ونسلم على رسوله الكريم اما بعد فيقول الله سبحانه وتعالى في القران الكريم اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وفي اموالهم حق معلوم للسائل والمحروم صدق الله العظيم وقال نبينا محمد صلى الله عليه وسلم اليد العليا خير من اليد السفلى او كما قال صلى الله عليه وسلم புகழனைத்தும் அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலா ஒருவனுக்கே உரித்தாகும். ஸலாத்தும் ஸலாமும் இறுதி நபி முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் வாழ்க்கை வழிமுறைகளை அணுவணுவாக எடுத்து நடந்து உலகத்திலே அல்லாஹுடைய ரிபாவை திருப்தியை சந்தோஷத்தை அடைந்து கொண்ட சஹாபாக்கள், தாபிஊங்கள், தபவு தாபிஈங்கள், முஸ்லிம்கள், மூமீன்கள் அனைவர்கள் மீதும் உண்டாவதாக. புனித ஜும்மாவுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹ்வின் வீட்டில் ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமை இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா எவைகள் எனது வாழ்க்கையில் எடுத்து நடக்குமாறு ஏவிருக்கிறானோ அப்படியான அல்லாஹ்வுடைய கட்டளைகளை மதித்து ஏற்று நடக்குமாறும், எவைகளை செய்ய வேண்டாம் என்று தடுத்திருக்கிறானோ, ஹராமாக்கியிருக்கிறானோ, அப்படியான அல்லாஹ்வுடைய தடைகளை ஹராம்களை அல்லாஹ் வெறுக்கின்ற விடயங்களை முற்றுமுழுதாக தவிர்ந்து தக்குவாவுடன் வாழுமாறு அடியேனையும் உங்களையும் நான் தக்குவாவின் மூலம் வசிய செய்து கொள்கிறேன். இத்தகுல்லாஹ ஹைசுமா குந்தும். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா மூமின்களுடைய ஒரு உன்னதமான உயர்ந்த பண்பை புகழ்ந்து பாராட்டி கூறுகின்ற பொழுது குர்ஆனுடைய ஏராளமான வசனங்களின் சாராம்சம், உண்மையான மூமின்கள் சுவர்க்கத்திலே அந்தஸ்துகளை பெறக்கூடியவர்களுடைய தன்மை, சுவர்க்கத்தை இலக்காக கொண்டவர்களுடைய தன்மையை எல்லாம் வர்ணிக்கின்ற பொழுது எந்த கட்டத்திலும் எந்த சோதனையான நிலைமையிலும் செழிப்பான நிலைமையிலும் யாரிடத்திலும் எந்த விதமான எதிர்பார்ப்புகளும் இல்லாமல் யாரிடத்திலும் தேவையுறாமல் யாரிடத்திலும் எந்த விதமான மேலெண்ணங்களையும் உள்ளத்திலே வளர்த்து கொள்ளாமல் சுய கௌரவத்தோடு வாழ்வார்கள், தன்மானத்தோடு வாழ்வார்கள், யாரும் இவர்களை பார்த்து அற்பமாக கருதுகின்ற நிலைமைக்கு இவர்கள் ஆளாக மாட்டார்கள் என்ற சாராம்சங்களை நாங்கள் குர்ஆனுடைய வசனங்களில் பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, நான் பேச இருக்கின்ற தலைப்பு ஒரே ஒரு ஹதீஸுடைய சாராம்சம். அந்த ஹதீஸ் இன்று தலைகீழாக நடைபெற்று வருவது கவலைக்கிடமான ஒரு விடயம். மாற்றி விளங்கி இருக்கிறோம். அது ஒரு உன்னதமான பண்பு. அது நம்மை எப்பொழுதும் கௌரவமாக வாழ வைக்கின்ற ஒரு சிறப்பம்சம். ஒரு ஹதீஸனுடைய சாராம்சம் அதுதான் கண்ணியமானவர்களே, அல் யதுல் உல்யா கைரும் மினல் யதி சுஃப்லா, தாழ்ந்த கையை விட கீழே உள்ள கையை விட மேலுள்ள கை சிறந்தது, எடுக்கும் கரத்தை விட கொடுக்கும் கரம் சிறந்தது, உதவி தேடும் கரத்தை விட உதவி செய்யும் கரம் சிறந்தது, எப்பொழுதும் பிறர் எனக்கு தர வேண்டும் என்று எதிர்பார்க்கின்ற கையை விட நான் எப்பொழுதும் பிறருக்கு செய்ய வேண்டும் என்ற கொடைத்தன்மையுள்ள கை. கண்ணியமானவர்களே, இந்த ஹதீஸை
இந்த வசனத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த இடத்தில் எந்த சந்தர்ப்பத்தில் யாருக்கு சொன்ன புத்திமதி, யாருக்கு சொல்லப்பட்டதோ அவரே சொல்கிறார். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ராவி அவர்தான். இந்த கருத்திலே பல ஹதீஸ்கள் வந்திருக்கின்றன, பல அறிவிப்புகள் வந்திருக்கின்றன. நான் இங்கு முன்வைக்கின்ற பிரதானமாக கொடுக்கும் கரம் எடுக்கும் கரத்தை விட சிறந்ததென்ற அந்த ஹதீஸை யார் தெரியுமா அறிவித்தார்? நபி அவர்கள் அவருக்குத்தான் நேரடியாக இதை சொன்னார்கள். எல்லோருக்குமான புத்திமதி, சம்பந்தப்பட்டவர் அவர் ஹகீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் நான் உதவி கேட்டேன், தந்தார்கள். இரண்டாவது முறையும் கேட்டேன், தந்தார்கள். மூன்றாவது முறையும் கேட்டேன், தந்தார்கள். தந்துவிட்டு சொன்னார்கள், ஹகீம் இன் ஹாதல் மால கபிரத்துல் ஹுல்வா, இந்த பொருள், இந்த பணம், இந்த உலக பொருளாதாரம், இந்த சொத்து செல்வம் கபிரத்துல் ஹுல்வா, பார்ப்பதற்கு கவர்ச்சியாக இருக்கும், பசுமையாக இருக்கும், ஃபென்சி என்று சொல்வோம். இந்த உலகமே ஃபென்சி தான், பார்ப்பதற்கு கவர்ச்சி. கண்ணியமானவர்களே, அனுபவிப்பதற்கு ஹுல்வா, ஸ்வீட்டாக இருக்கும், இனிமையாக இருக்கும், பார்ப்பதற்கு கண்ணுக்கு கவரும், அனுபவிப்பதற்கு இன்ட்ரெஸ்டாக, இனிமையாக, ஒரு சுகமாக இருக்கும், தென்படும். அப்படி யார் இந்த துனியாவுடைய பொருளாதாரத்தை பிசகாவத்தினர் பூரிக்கலகூபியா அல்ல பூரிக்கலகூபி, இந்த துனியாவுடைய சொத்து செல்வத்தை, பொருளாதாரத்தை, பணத்தை, வசதி வாய்ப்பை, சம்பாத்தியத்தை தாராள மனசோடு சேர்த்து 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 கோடீஸ்வரராகின்ற இலக்கல்ல, பத்து வங்கிகளிலும் பல கோடி ரூபாய், ஐந்து வங்கிகளில் பல கோடி ரூபாய், ஊர் முழுக்க சொத்து, நாடு முழுக்க சொத்து, வெளிநாட்டிலும் சொத்து, ஐந்து பரம்பரைக்கு காணி பூமி சேர்ப்பது தவறு அல்ல, அதுதான் இலக்காக இருந்தால் கெட்ட தெளிவான தவறு. சகாவத்தின கொடுக்கின்ற தாராள மனசோடு, சஹி என்றால் கொடைத்தன்மை, கொடுக்கின்ற செலவழிக்கின்ற ஜகாத்து கடமையா, நேரத்துக்கு உரிய அளவை கொடுப்பேன், சதக்காவா தாராளமாக கொடுப்பேன், ஹதியாவா தாராளமாக கொடுப்பேன், நெருக்கடியா சோதனையா அனர்த்தமா ஆபத்தா பொருளாதார நெருக்கடியா வாரி வழங்குவேன், அள்ளி வீசுவேன், நம்முடைய பாசையில் அள்ளி வீசுவேன். இந்த நோக்கத்தோடு, இந்த குறிக்கோளோடு யார் சம்பாதிப்பாரோ அவருக்கு பரக்க செய்யப்படும். பேராசையோடு சொத்து சேர்ப்ப நோக்கம், கோடீஸ்வரராகி கோடீஸ்வரராகி யாருக்கும் கொடுக்க மாட்டேன், பதுக்கி பதுக்கி வைப்பேன், ஒளித்தொழித்து வைப்பேன், பணம் இருந்தாலும் ஏழை போன்றுதான் காட்சி அளிப்பேன், இருக்கின்ற வசதியை கூட ஆடையிலோ வாகனத்திலோ வாழ்க்கையிலோ காட்ட மாட்டேன், ஏன் வசதி உள்ளவர் என்று விளங்கினால் ஏழைகளும் அனாதைகளும் விதவைகளும் பின்னோக்கி படையெடுப்பார்கள், உதவி தேடுவார்கள், கொடுக்க தேவைப்படும், எனவே நானும் ஒரு பிச்சைக்காரன் தான் என்ற தோணியில் வாழ்வாரோ, இன்னும் தேவை, இன்னும் தேவை. ஆசையை உள்ளத்திலே வளர்த்து அவாவுடன், பேராசையுடன், எப்பொழுதுமே துனியாவுடைய மோகத்துடன் யார் சம்பாதிப்பாரோ லம் யுபாரக் லஹு ஃபீஹா, அல்லது லம் யுபாரக் லஹு ஃபீ, அவருக்கு அந்த பொருளாதாரத்திலே பரக்கத்து கிடையாது. அப்படியே சொல்லிவிட்டு தான் நபி சொன்னார்கள், இந்த துனியாவுடைய விடயங்களில் கொடுக்கல் வாங்கல் செய்கின்ற கரங்களை இரண்டு பட்டியலாக பிரிக்கலாம், கைகளை இரண்டு பகுதியாக பிரிக்கலாம், ஒன்று கொடுக்கும் கை, இன்னும் ஒன்று எடுக்கும் கை. பணம் கொடுத்து கடையிலே போய் பொருள் வாங்குகின்ற அந்த உதாரணம் அல்ல, யாசகம் கேட்கின்ற கை, உதவி தேடுகின்ற கை, எப்பொழுதுமே மற்றவர்களை நம்பி வாழ்கின்ற கை,
எப்பொழுதுமே தொழில் செய்ய முடியுமாக இருந்தும் சம்பாதிக்க முடியுமாக இருந்தும் ஆரோக்கியம் இருந்தும் சக்தி இருந்தும் வங்கிகளிலே பல லட்சக்கணக்கான பேலன்ஸ் இருந்தும் ஏதாவது சோதனைகள் வந்தால் நானும் தேவையுடையவர்தான் என்று கிவ்விலே போய் நிற்கின்ற கை, அந்த டோக்கனை எடுத்து வரிசையிலே நிற்கின்ற கை. நானும் கொடுக்க வேண்டிய தகுதி இருக்கிறேன், நான் ஜக்காத்து கடமையானவன், நான் வாரி வழங்க வேண்டிய வள்ளல் என்ற சிந்தனை இல்லாமல் அந்த கையை விட கொடுக்கின்ற கை, உயர்ந்த கை, செலவழிக்கின்ற கை. இன்னொரு ஹதீஸ் நபி அவர்களே விளக்கின்றார்கள், அல் யதுல் அலியல் ஹியல் முஅத்தியா வல் யது சுஃலா ஹிய ஸாயிலா. கொடுக்கின்ற கை என்றால் அது வாரி வழங்கு, உயர்ந்த கை என்றால் வாரி வழங்குகின்ற கை, தாழ்ந்த கை என்றால் அது கொடுக்கின்ற கொடுப்பனவுகளை கை நீட்டி எடுக்கின்ற கை. இப்பொழுது இந்த சம்பவத்தை பரிபூர்ணப்படுத்திவிட்டு தலைப்பை விரிவுபடுத்துகிறேன். கண்ணியமானவர்களே, ஹத்தீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை சொல்லப்பட்ட புத்திமதி, அதிலே இந்த தலைப்பிலே இந்த இந்த ஹதீஸில் இந்த பகுதியை மாத்திரம் அடுத்து ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு செயற்பாடு எப்படி அமைந்தது. இப்பொழுது இந்த ஹதீஸை பேசுகின்ற நான், இந்த ஹதீஸை இந்த வரலாற்றை கேட்கின்ற நாம் ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் போன்று மாறினால்தான் இன்றைய ஜுமாவுடைய தினம் நமக்கு பயனுள்ள தினம். இல்லாவிட்டால் டைம் பாஸ், பொழுதுபோக்கு. ஹக்கீம் இப்னு ஹிசாம் எப்படி பிறரிடத்திலே எதிர்பார்க்காத அளவுக்கு மாறினார்கள் என்றால், அபூபக்கர் ஆட்சி காலம், தூது அனுப்பினார்கள் ஹக்கீமை வர சொல்லுங்கள், அவருக்குரிய கொடுப்பனவு இருக்கிறது, ஃபை என்று சொல்லக்கூடிய அந்த கொள்ளை பொருளாக கிடைத்த பொருட்களில் இருந்து. ஹக்கீம் இப்னு ஹிசாம் ரலியல்லாஹு அன்ஹு ஹலீஃபாவிடமிருந்து, இன்னொரு கருத்திலே ஜனாதிபதியிடமிருந்து, இன்னொரு கருத்திலே மன்னரிடமிருந்து, இன்னொரு கருத்திலே பெரிய விஐபியிடமிருந்து, முக்கிய பிரமுகரிடமிருந்து அழைப்பு வந்திருக்கிறது, அவருக்குரிய கொடுப்பனம் இருக்கிறது, கொஞ்சம் பணம் தீனார் திருகம் இருக்கிறது, எடுத்து விட்டு போ சொல்லுங்கள். கேட்காமல் வருகிறது கால், நாம் எடுத்த அவுட் கோயிங் கால் அல்ல, இன்கமிங் கால். கண்ணியமானை சொல்லி அனுப்பினார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், கொடுக்கின்ற கை எடுக்கின்ற கையை விட சிறந்தது என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த எடுக்கின்ற கையாகவே நான் என்னுடைய கையை மௌத்து வரைக்கும் வைக்க நினைக்கிறேன் என்று சொல்லாவிட்டாலும் அவருடைய பாவனையுடைய சாராம்சம் அதுதான். வேண்டாம் நபிவர்களுக்கு சொல்லியிருக்கார்கள், எப்பொழுதும் எடுக்க வேண்டாம், கொடுக்க சொல்லியிருக்கிறார்கள். உமருடைய ஆட்சி காலம், நீண்ட ஆயுளும் கிடைத்த சஹாபி, உமருடைய ஆட்சி காலம், உமருடைய அனுப்பினார்கள் ஹக்கீம் இப்னு ஹிசாமுக்குரிய பங்கு இருக்கிறது, வந்து எடுத்து விட்டு போ சொல்லுங்கள். தூதுவர் வந்தார், ஹலீஃபா, உலகத்திலே மூன்றில் இரண்டு பங்கை ஆட்சி செய்த பெரிய ஜனாதிபதி அழைப்பு விடுக்கிறார், எதற்கு? ஏதாவது தருவதற்கு. கேட்காமல் கிடைக்கிறது, எடுத்தாலும் குற்றம் இல்லை. அந்த உங்களில் அவனுக்கு அதே பதில் தான், அப்பா வேண்டாம். நபியவர்கள் சொல்லுங்கள், கொடுக்கும் கரமாக என்னை வாழ சொல்லி நான் கொடுக்கும் கரமாகத்தான் வாழ்வேன். சாராம்சம் இதுதான். கண்ணியமானவர்களே, இரண்டு ஹலீஃபாக்கள் கூப்பிட்டும் அவர்கள் மறுத்துவிட்டார்கள். இது ஒரு ஹதீஸ். கண்ணியமானவர்களே, பிறரிடம் தேவையுறாமல் வாழ்கின்ற வாழ்க்கைக்கு குரானிலே ஒரு அழகான சிறந்த சான்று ஒன்று இருக்கிறது. தனக்கு உதவி கேட்க முடியுமான கட்டத்திலும் உதவி கேட்காமல் மற்றவர்களுக்கு என்னால் என்ன செய்யலாம், எதில் ஒழியா என்பது பணம் கொடுப்பது மாத்திரமல்ல, என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியும், என்னால் என்ன உதவி செய்ய முடியும், என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும், பிறரிடம் எந்த தயவையும் பாராட்டையும் பூமாலேயும் பொன்னாடையும் பேஸ்புக்கிலே லைக்கையும் நியூஸிலே ஹெட்லைனையும் சேவை செய்ய போகும் முன்னரே மீடியாக்களை வரவழைத்து விட்டுத்தான் போவது. பார்சல்களுடைய லொரிக வந்து பார்சல் இறங்க முன்னால் மீடியாக்காருடைய கேமரா வந்து இறங்கிவிடும். ஏன்? பரோபகாரி சேவை செய்ய போகிறார், தலைப்பு செய்தியிலே ஒளிபரப்பப்பட போகிறது. நம்முடைய சேவகர்களுடைய ஸ்தானம் மீடியாவிலும் பேப்பரிலும் பத்திரிகையிலும் செய்தியிலும்
சமூகத்திலும் அல்லது எதிர்காலத்திலே தேர்தலிலே குதிக்க இருக்கிறேன், இப்பொழுது கொஞ்சம் கையை வீசி செலவழித்தால் தான் வெற்றி பெற முடியும் என்ற இலக்கை வைத்தாலும் அவருக்கு பரக்கத்து கிடையாது. இஷ்ராப் என்பதில் அதுவும் வரும். பதவி ஆசையோடு செலவழிக்கிறார். கண்ணியமானவர்களே, மூசா அலைஹிஸ்ஸலாம் அழகான நிகழ்வு, விரிவான நிகழ்வு, சுருக்கமாக முன்வைக்கிறேன். தலைப்புக்கு தேவையானதை முன்வைக்கிறேன். மிஸ்ரிலிருந்து மதியனுக்கு போகிறார்கள். மிஸ்ர் என்ற நாட்டிலிருந்து மதிய நாட்டுக்கு போன அந்த ஊருக்குள் நுழைந்த பொழுது மிஸ்ரிலே அவர்களுக்கு சிறிய பிரச்சனை அல்லாவுடைய ஏற்பட அங்கே போகிறார்கள். போனவுடன் அங்கே ஒரு ஊரிலே ஒரு கிணற்றடிக்கு செல்கிறார்கள். சம்பவத்தை சுருக்கமாக விடயத்தை முன்வைக்கிறேன். நிதானமாக அழகாக விழிப்புணர்வுடன் கேட்போம். இரண்டு பெண்கள் ஒதுங்கி நிற்கிறார்கள். கிணற்றை சுற்றி ஆண்கள் கைவாரடிக்கிறார்கள் என்றால் என்ன, பேசிக்கொண்டு சிரித்துக்கொண்டு அவருடைய வேலை வெட்டிகளிலே நீண்ட நேரம் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இரண்டு பெண்கள் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி நிற்கிறார்கள். கேட்டார்கள், காலசமா கத்துபுக்குமா, உங்கள் இரண்டு பேருடைய விஷயம் என்ன? இவர்கள் ஆண்கள் பேசிக்கொண்டு திருத்திக்கொண்டு தன்னை எடுத்துக்கொண்டு ஆறுதலாக செயல்படுகிறார்கள். நீங்கள் இரண்டு பேரும் ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி நிற்கிறீர்களே, உங்களுக்கு என்ன என்ன தேவை? இல்லை, நாங்கள் இந்த ஆண்கள், இந்த பிரயாண கோஷ்டிகள், இந்த ஆடு மேய்ப்பாளர்கள், இவர்கள் எல்லாம் தண்ணீர் எடுத்து விட்டு சென்ற பிறகுதான் நாங்கள் எடுக்க வேண்டும். பெண்களாகிய நாங்கள் குடத்தை தூக்கிக் கொண்டு கிணற்றுக்கு வருவதற்கு ஏன் தேவை தெரியுமா? இக்கட்டான நிலைமையில் வந்திருக்கிறோம். அபூனா ஷெய்குன் கபீர், எங்களுடைய வீட்டில் ஒரே ஒரு ஆண், எங்களுடைய தந்தை, அவர் ஷெய்குன் கபீர், அவர் கல்லாட வயோதிகர். அவரால் இந்த தண்ணீர் குடத்தை சுமந்து தண்ணீர் எடுக்க முடியாது. அந்த வயதை அடைந்த தந்தை எங்களுடைய வீட்டில் இருக்கிறார். எங்களுடைய வீட்டில் ஆண் துணை இல்லை. ஆண் துணை இல்லாத வலு கட்டாயமாக நாங்கள் தான் தண்ணீர் எடுக்க வேண்டும். எனவே ஒழுக்கமாக வந்து ஒழுக்கமாக செல்கிறோம். இப்பொழுது மூசா அலைஹிஸ்ஸலாம் இன்னொரு நாட்டிலிருந்து பல மைல்கள் தூரம், பல கிலோமீட்டர்கள் பிரயாணம் செய்து, விமானத்தில் அல்ல, குளிரூட்டப்பட்ட வாகனத்தில் அல்ல, குறைந்தபட்சம் ஒரு மோட்டார் பைக்கிலாவது அல்ல, குறைந்தது ஒரு புஸ்தைக்கிலாவது அல்ல, அந்த காலத்து வாகனம் தெரியும், கழுதை, கோவேறு கழுதை, ஒட்டகம் போன்ற வாகனத்திலே வந்து களைப்போடு பசியோடு இருக்கிறார்கள். அந்த பெண்களுக்கு அந்த ஆண்களுக்கு மத்தியிலே சென்று அவர்களுடைய பாத்திரத்தை வாங்கி தண்ணீரை நிறைத்து கொடுத்து அனுப்பினார்கள். அந்த பெண்களிடத்திலே விவரம் கேட்கவும் இல்லை. உங்களுடைய வீடு எங்க இருக்கிறது, உங்களுடைய தந்தை என்ன செய்கிறார், அவங்களுடைய விடயம் எப்படி என்று உதவி செய்துவிட்டு அவர்களிடம் எதையும் எதிர்பார்க்கவில்லை. உயர்ந்த கை, உயர்ந்த கை, சிறந்த கை. அவர்கள் இருவரும் போய் தந்தையிடம், தந்தை கேட்டார், வளமையாக போனால் தாமதித்து தான் வருவீர்கள், லேட்டாகி வருவீர்கள், இன்று கொஞ்சம் சுருக்கமான நேரத்துக்குள் வந்துவிட்டீர்கள், குறுகிய நேரத்துக்குள், என்ன காரணம்? இல்லை, இப்படி ஒரு இளைஞர், இப்படி ஒரு தைரியமான வாலிபர் எங்களுக்கு அந்த ஆண்களுக்கு மத்தியிலே சென்று தண்ணீர் நிறைத்து தந்தார், அவ்வளவுதான். கண்ணியமானவர்களே, உதவி செய்துவிட்டு என்ன சொல்லியிருக்கலாம், நான் ஒரு இந்த மிஸ்ர் நாட்டிலிருந்து வந்திருக்கிறேன், நான் ஒரு பிரயாணி, எனக்கு இங்க யாரையும் தெரியாது, எனக்கு தங்குறதுக்கு ஏதாவது உங்களோட வீட்டுல ஒரு வசதி இருக்குமான்னு உங்களோட வாப்பா கிட்ட கொஞ்சம் கேட்டு சொல்லுங்களே, எனக்கு கொஞ்சம் தங்கி கொள்ளலாமா, எனக்கு சரியான பசி, ஏதாவது உங்களோட வீட்டுல சாப்பாடு இருக்குமா? கண்ணியமானவர்களே, எதையும் யாரிடத்திலும் எதிர்பார்க்காத சேவை. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் பஜிர் தொழுகையிலே இரண்டாவது ரக்அத்திலே சூரத்து தஹ்ரிலே ஓதப்படுகின்ற ஆயத், நாங்கள் உங்களுக்கு உணவளிப்பதெல்லாம், உதவி புரிவதெல்லாம், சேவை செய்வதெல்லாம், உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றுவதெல்லாம் அல்லாஹ்வுக்காக. அல்லாவிடத்திலே குளிர் பார்த்து உங்களிடம் எந்த நன்மை, பாராட்டு, புகழ், நன்றிகளை எதையும் எதிர்பார்க்க மாட்டோம். இந்த ஆயத்தை போன்று கண்ணியமான செயல்பாடு நடக்கிறது. மகள்மார்கள் போய் சொன்னார்கள், போய் சொன்னார்கள், இப்படி கூட்டிக் கொண்டு வாருங்கள் அவரை. அதில் ஒரு மகள் சொன்னார், நீங்கள் இவரை கூலி கமர்த்தலாம், வீட்டிலே கூலி பணிவிடையாளராக, உங்களுடைய ஊதியத்துக்கு வேலை செய்கின்ற ஒரு பணிவிடையாளராக, ஒரு ஊழியராக கூட்டிக் கொண்டு வாருங்கள். வெட்கத்தோடும் நாணத்தோடும் அந்த மகள் வந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் கூட்டிக் கொண்டு போகிறார்கள். கண்ணியமானவர்களே, வீட்டுக்கு செல்கிறார்கள். போக முன்னால் இந்த பிள்ளை, அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்துடைய மகள் வர முன்னால் மூசா அலைஹிஸ்ஸலாத்துடைய ஒரு அமல் நடந்தது.
فسقى لهما ثم تولى الى الظل. இரண்டு பேருக்கு தண்ணீர் அள்ளி கொடுத்து விட்டு மரத்தின் நிழலுக்கு கீழே அமர்ந்து قال رب اني لما انزلت الي من خير فقير. ரப்பே, நீ எனக்காக இறக்கி வைக்கும் ஒரு ரிஸ் வாழ்வாதாரம் பொருளாதார உதவி ஏதோ ஒன்றின் பால் எனக்கு தேவை இருக்கிறது. உன்னுடைய ரிஸ்கின் பக்கம் எனக்கு தேவை இருக்கிறது. இது எப்பொழுதும் பிறருக்கு ஒரு பணிவிடை, ஒரு ஹிதுமத், ஒரு ஊழியம், உத்தாசை புரிந்துவிட்டு அல்லாவிடம் துவா கேட்டால் கபூலாகும் என்பதற்கும் சிறந்த சான்று. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கபூல் செய்தான். ரிஸ்கு வருகிறது காலடிக்கு. அறிமுகம் இல்லாத ஊரில் அழைப்பு வருகிறது. என்னுடைய தந்தை உங்களை கூப்பிடுகிறார். எனக்கு தெரியுமா, எங்களுக்கு நீங்கள் தண்ணீர் அள்ளி தந்ததுக்கு ஏதாவது கைமாறு செய்ய போனார்கள். போன பிறகு நடந்த விடயத்தை வைத்து விளங்குகிறோம். அந்த தண்ணீர் அள்ளி கொடுத்ததற்காக கொடுப்பனவு பெற போகவில்லை. போனவுடன் இஷா, அஷாவுடைய நேரம். அஷா என்றால் இரவு சாப்பாடு. சாப்பாடு சமைக்கப்பட்டிருக்கிறது, விருந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொல்கிறார், தஃப்ஸீர்ல வருகிறது விளக்கங்கள், வாருங்கள் சாப்பிடுவோம். மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், இது உங்களுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல முன்னால் மறுத்தார்கள், வேண்டாம். ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அந்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் மூசா அலைஹிஸ்ஸலாம் மறுக்கின்ற பொழுது, நீங்கள் என்னுடைய பிள்ளைகளுக்கு மகள்மார்களுக்கு தண்ணீர் அள்ளி கொடுத்த உதவிக்காக அல்ல இந்த விருந்து. எங்களுடைய பிள்ளைகளுக்கு நீங்கள் செய்த உதவிக்காக அல்ல இந்த விருந்து. இது நான் உங்களுக்கு நான் விரும்பி செய்கின்ற விருந்து, நான் வழங்குகின்ற விருந்து என்ற பிறகு வற்புறுத்திய பிறகுதான் சாப்பிட்டார்கள். பசியோடு, தாகத்தோடு, களைப்போடு இன்னுமொரு நாட்டிலிருந்து பிரயாணம் செய்து அந்த சொகுசான விமானத்திலே கூட நீண்ட பயணங்கள் செய்கின்ற பொழுது சிலவேளை இரண்டு நேர சாப்பாடு, சிலவேளை சாப்பாடு வேறு, தேநீர் வேறு, சிற்றுண்டி வேறு. குளிரூட்டப்பட்ட அந்த சொகுசான விமானத்திலே நமக்கு பசியும் களைப்பும் இந்த வியர்வையிலும் இந்த நெருக்கடியான சூழலிலும் பசியிலும் தானாக கிடைத்த விருந்தை கூட சாப்பிட பின்வாங்கினார்கள். இவருடைய மகள்மார்களுக்கு நான் செய்த உதவிக்காகத்தான் இந்த விருந்தோ தெரியாது, அதற்காக அல்ல, இது என்னுடைய விருப்பத்தின் பேரில் என்ற பிறகுதான் சாப்பிட்டார்கள். அங்கே அந்த வீட்டுக்கு அல்லாஹ் இந்த துஆவுடைய பரக்கத்தால் எப்படி மாற்றினான்? படிவடை, தொழில் கிடைத்தது, தொழிலும் கிடைத்தது, கண்ணியமான தொழில். அந்த வீட்டிலே கண்ணியமான ஒரு மருமகனாக அல்லாஹ் மாற்றினான். இந்த சம்பவம் முடிகிறது. விரிவான சம்பவம் விடயத்தை சொல்கிறேன். கண்ணியமானவர்களே, இதுதான் பிறரிடம் எதையும் எதிர்பார்க்காத காரணம். இப்பொழுது நான் சில முக்கியமான விடயங்களை சொல்ல வருகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிறிய உதாரணத்தை கொண்டு இதை ஆரம்பிக்கிறேன். கொடுக்கின்ற கரம் அது எப்பொழுதுமே செல்வந்த கரம் தானா? அது பணக்காரர்களுடைய கடமை மாத்திரம் தானா? அது வசதி உள்ளவர்கள் மாத்திரம் தான் செலவழிப்பதா? வசதி உள்ளவர்கள் மாத்திரம் தான் பிறருக்கு உதவி செய்வதா? மற்றவர்கள் எல்லோரும் கை நீட்டத்தான் வேண்டுமா என்றால் அதுவும் பிழை. முஹாஜிர்கள், அன்சாரிகள், மக்காவுடைய தூசியும் வேண்டாம் என்று வந்தவர்கள் தான். அதில் ஒருவர் தான் அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு அன்ஹு. இந்த நிகழ்விலே மிக முக்கியமான ஒரு படிப்பினை சொல்லி, நபியருடைய சிறிய நிகழ்வை சொல்லி, பிரதானமான ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை நான் உங்களுக்கு முன்னால் முன்வைக்க இருக்கிறேன். இறுதி நேரத்தை அடைந்து விட்டேன். அப்துர் ரஹ்மான் இப்னு அவ்ஃப் ரலியல்லாஹு தெரியுமா, மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரர். மக்காவிலே அவருடைய பொருள் லட்சக்கணக்கு, மதீனாவிலே அவருக்கு அவர் ஈட்டிய வருமானம் கோடிக்கணக்கு. எப்படி வந்தவர்கள்? ஹிஜ்ரத் எப்படி வந்தார்கள்? உடுத்த ஆடையோடு, மக்காவுடைய தூசியும் வேண்டாம் வந்தார்கள். நபியவருடைய ஒரு வலமை இருந்தது. மதீனா அன்சாரிகளைச் சேர்ந்த ஒருவரை முஹாஜிர் சஹாபிக்கு இணைத்து விடுவார்கள். ஒத்தாசையாக உதவியாக இருப்பதற்கு அவர் தங்குமிடம் கொடுப்பார், அவர் கவனித்துக் கொள்வார். சாதி பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு ஜோடியாக இணைப்பாளராக கூட்டாளியாக போடப்படுகிறார்கள். சாதி பின் ரபியா ரலியல்லாஹு அன்ஹு கேளுங்கள், கண்ணியமானவர்களே, இந்த தன்மை அல்லாஹ் பேசுகின்ற எனக்கும் கேட்டுக்கொண்டிருக்கின்ற உங்களுக்கும் நசீபாக்குவானாக. சாதி பின் ரபியா இரண்டு ஆப்ஷன் முன் வைத்தார்கள். இரண்டு ஆப்ஷன், இரண்டு விருப்புகள் தேர்ந்தெடுக்கலாம். என்ன தெரியுமா? சாதி ரலியல்லாஹு சொன்னார்கள், என்னுடைய பொருளாதாரத்திலே 50% 50% உங்களுக்கு ஒரு தீனாரும் கேபிட்டல் தேவையில்லை.
ஐம்பது வீதம் உங்களுக்கு எழுதி தருகிறேன். பாரக்கல்லாஹு ஃபீ மாலிக், உங்களுடைய பொருளாதாரத்தில் அல்லாஹ் பரக்க செய்வானாக, நீங்களே வைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் நியத்துக்கு கூலி என்பது. நியத்து வைத்து 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 செய்யாமல் இருப்பதல்ல, செய்ய முனைந்தும் செய்ய கிடைப்பதில்லை, இதுதான் நியத்துக்கு கூலி. சாதிபுன் ரபி அவர்களுக்கு, அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு 50 வீத பணத்தை சதக்கா செய்து நன்மை நிச்சயம் கிடைக்கும், ஏன் கொடுக்க முன் வந்தார்கள். அப்துல் ரஹ்மான் அவர்களை மறுத்தார்கள், வேண்டாம். எனக்கு 2 மனைவிமார்கள், நீங்கள் விரும்புகின்ற மனைவியை சொல்லலாம், நான் தர கொடுப்பேன். அவருடைய முறைப்படி இத்தா முடிந்தால் அந்த பெண்ணை நீங்கள் திருமணம் முடிக்கலாம். ஏன் புதிய ஒரு பொண்ணை பேசி அவருக்கு மகர் கொடுத்து முடிக்கின்ற நிலைமையில் அப்துல் ரஹ்மான் இல்லை, வெறுங்கையோடு வந்திருக்கிறார். அவருக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? உதவி தேடி வந்தவருடைய எதை சுரண்டலாம் என்று பார்க்கவில்லை. ஆபத்திலே அகப்பட்டவனை, மலையிலே நனைந்தவனை பீலிக்கு கீழே படி நிறுத்தலாம் என்று பார்க்கவில்லை. கஷ்டத்துக்கு உதவி தேடி வருகின்றவர்களுடைய முழு முழுசையும் சுரண்டி ஏமாற்றி அனுப்புகின்ற நயவஞ்சகமான உதவி சேவையாளர்களும் நம்மில் இருக்கிறார்கள், ஏமாற்றி பிழைக்கின்றவர்கள். கண்ணியமானவர்களே, பாரக்கல்லாஹு ஃபீ அஹ்லி, உங்களுடைய மனைவிமார்களில் எல்லாம் பரக்கத்து செய்யட்டும், அதையும் வைத்துக் கொள்ளுங்கள். என்ன சொன்னார்கள்? மக்காவிலே சம்பாதித்த எனக்கு ஏன் மதீனாவிலே சம்பாதிக்க முடியாது? மக்காவிலே லட்சாதிபதியாக இருந்த எனக்கு ஏன் மதீனாவிலே கோடீஸ்வரராக முடியாது? என்ன சொல்லுகிறார் அப்துல் ரஹ்மான் அவர்களானோ, எப்பொழுதுமே கொடுக்கின்ற கையாக இருக்க எனக்கு முடியும். என்னுடைய கையில ஒரு தீனார் இல்லை, ஒரு திருகம் இல்லை, உடுத்த உடுப்பு தான் என்னுடைய சொத்து. அப்பொழுதும் நான் யாரிடமும் கை நீட்ட மாட்டேன், கை நீட்ட மாட்டேன். பசாருக்கு போகின்ற ரூட்டை காட்டுங்கள், பசாருக்குரிய வழியை. இதுதான் நீங்க எனக்கு செய்ய வேண்டிய உதவி. காட்டினார்கள் ஒரு 2 நெய் போத்தல், தேன் பட்டர் இப்படியே சீஸ் இப்படியான சில போத்தல்கள் எடுத்துக்கொண்டு, இந்த நெய் போன்ற அந்த வகையான உணவு போத்தல் எடுத்துக்கொண்டு போனார்கள். அன்றைய நாள் லாபமேட்டி வந்தார்கள், சம்பாத்தியத்தில் இறங்கினார்கள். நான் சொன்னேனே, மக்காவிலே லட்சாதிபதி, மதீனாவிலே கோடீஸ்வரர். ஒரு ஹதீஸோடு இணைக்கிறேன். இந்த ஹதீஸில் வருகிறது தேவையற்றவராக பிறரிடம் எதிர்பார்க்காமல், பிறரிடம் எதையுமே எந்த உதவியும் தேடாமல், பிறருக்கு நான் உதவி செய்ய வேண்டும், பிறருக்கு நான் வாரி வழங்க வேண்டும், ஜகாத்தாக சதக்காவாக ஹதியாவாக என்று நான் கொடுக்க வேண்டும் என்ற அந்த தேவையற்ற தன்மையோடு தன்னை ஒரு சீமான் தனத்தோடு யார் வாழ்வாரோ அவரை சீமானாக அல்லாஹ் ஆக்குவான். இதே ஹதீஸில் வருகின்ற புத்திமதி. கண்ணியமானவர்களே, ஆக்கி நான் அப்துல் ரஹ்மான் அவர்களை ஆயிஷர்களை ஆதாரத்தை கொள்கிறேன். மதீனாவிலே சொத்து செல்வம் எப்படி பெருகியது? ஆயிஷர் ஒரு நாள் மலைச்சலக்கூடும் தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறேன், வெளிவாசல் தேவையை நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற பொழுது திடீரென்று பொழுது கிளம்பியது, பெரிய தூசி கிளம்பியது. பயந்து விட்டேன், ஏதாவது எதிரிகள் நுழைந்து விட்டார்களோ, எதிரிகளுடைய படைப்பட்டால் நுழைந்து விட்டதோ, பெரிய குதிரைப்படை நுழைந்து விட்டதோ, இந்த அளவுக்கு தூசி கிளம்புகிறது, புழுது கிளம்புகிறது என்று லேசாக, ஆபத்தா இல்லையா என்று நான் விலகுவாக லேசாக எட்டி பார்த்தேன். அப்துல் ரஹ்மான் இபின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹுவுடைய இறக்குமதி பொருட்கள் வந்து இறங்கிய வாகனங்கள், கண்டெய்னர். இந்த காலத்தில் கண்டெய்னர், இந்த காலத்தில் ஒட்டகம், குதிரை, கழுதை, கோவேறு கழுதை பொருட்கள் வந்து இறக்கின்றன. மதீனாவுடைய பஜாரிலே, மதீனாவுடைய அந்த பாதைகளிலே பொழுது கிளம்புகிறது. பெரிய ஒரு படைப்பட்டாலும் இறங்கியது போன்று கோடீஸ்வரராக மாற்றினார்கள் இல்லையா? அம்மா நபி சொல்லாத நிகழ்வை சொல்வதாக சொன்னேன். நபி அவர்கள் கேட்டு வந்தால் எதையும் கொடுக்க முடியுமாக இருந்தால் நபியர்கள் எப்பொழுதும் யாரும் எந்த உதவி தேடினாலும் மாட்டேன், செய்ய மாட்டேன், தர மாட்டேன், முடியாது என்று சொல்ல மாட்டார்கள். எந்த அளவு இது சஹாபாக்களுடைய வார்த்தை, நபியுடைய செயல் தெரியுமா? ஒருவர் கேட்டார், கேட்கும் பொழுது கண்ணியமானவர்களே, நபியவருடைய ஜுப்பாவுடைய பையிலே, நபியவருடைய கையிலே ஒரு தீனார் ஒரு திருகம் இல்லை. நபியவர்கள் என்ன தெரியுமா செய்தார்கள்? கீழங்கியோடு, வேஷ்டியோடு, அந்த கீழாடையோடு இருந்துவிட்டு நபியவர்கள் தன்னுடைய ஜுப்பாவை கலட்டி கொடுத்து விட்டு
வெறுமேனியோடு வீடு சென்றார்கள். அப்ப நபியவர்கள் கோடீஸ்வரரா, நபியவர்கள் லட்சாதிபதியா? கோடீஸ்வரர்களும் லட்சாதிபதிகளும் மாத்திரம்தான் செலவழிக்க வேண்டுமா? மற்றவர்களுக்கு உதவ வேண்டுமா? மற்றவர் எல்லோருமே கை நீட்டி உதவி கேட்கத்தான் வேண்டுமா என்ற வினாவுக்கு இந்த இரண்டு நிகழ்வுகளும் சான்று. இறுதியாக ஜகாத். ஒவ்வொரு ரமலானிலும், ரமலானில் தான் ஜக்காத்து கொடுக்க வேண்டும் என்பது நிபந்தனை அல்ல, ரமலானில் கொடுப்பவர்கள் ரமலானில் கொடுக்க வேண்டும். ஒருவருடைய பூர்த்தி என்ற அடிப்படையிலே விவசாயத்துறைக்கு ஜக்காத் அறுவடையின் பொழுது அது வேறு விடயம். வியாபார பொருட்களிலே ஒருவரிடம் பூர்த்தியாகின்ற பொழுது ரமலானிலே கொடுத்தால் ரமலானில் தான். இன்று ஜக்காத்தை பற்றி இன்று நான் பேசவில்லை. செலவழிப்பது எவ்வளவு முக்கியம், செலவழிக்கின்ற கை கொடுக்கின்ற கை எவ்வளவு உன்னதமானது மகத்துவமானது என்பதை விவரித்து விட்டேன். இப்போது ஜக்காத்திலே மிக முக்கியமான ஒரு விடயத்தை சொல்லி இறங்க நினைக்கிறேன். ஒவ்வொரு ரமலானிலும் நம்முடைய யாசகர்கள், மிஸ்கீன்கள், ஃபக்கீர்கள் கூடுகிறார்களா குறைகிறார்களா? சென்ற ரமலானில் சுபஹ் தொழுகைக்கு பின்னால் நம்முடைய கேட்டையும் நம்முடைய பெல்லையும் நம்முடைய கதவையும் நம்முடைய கடை வாசலையும் மிதித்த தட்டிய என்ன அழுத்திய மிஸ்கீன்களுடைய ஒரு நாளுடைய கணக்கு, ஒரு நாளைக்கு 15 மிஸ்கீன் நம்முடைய வாசலை தாண்டி இருந்தால் இந்த ரமலான் 30 மிஸ்கீனாக மாறுகிறதா இல்லையா? சிலருடைய தொழில் அது பெரிய ஒரு சம்பாத்தியம், அதை சொல்லவில்லை. சிலர் கஷ்டத்துக்குத்தான் வருகிறார்கள். ஏன் இப்படி ஜக்காத்தை சரியாக முறையாக கொடுக்கவில்லை? நம்முடைய பொருளாதார ஒழிப்பு திட்டம் ஜக்காத். ஜக்காத் பிரதானமானது. வறுமை ஒழிப்பு திட்டம் ஜக்காத். ஏன் நினைத்தவர் நினைத்தபடி நினைத்தவருக்கு கொடுத்து விட்டு நான் ஜக்காத்து கொடுத்து விட்டேன். நான் கணக்கெல்லாம் பார்க்கறது இல்லை, நான் அள்ளி வீசுறேன். நீங்கள் அள்ளி வீசிய கணக்கு ஜக்காத்து கொடுக்க வேண்டிய தொகையை விட கூட கொடுபட்டாலும் அலந்து பார்த்து உரிய அளவை ஜக்காத்துடைய நியத்தில் கொடுக்காத வரை உங்களுடைய ஜக்காத் நிறைவேறாது. நான் அள்ளி வீசுறேன். இந்த கொரோனாக்கெல்லாம் அள்ளி வீசினேன், நான் பார்சல் கொடுத்தேன், நான் ட்ரை ஃபுட் கொடுத்தேன். ஜக்காத்து நியத்தோட தான் கொடுத்தேன். நீயத்தோடு கொடுப்பது அளந்து சரியாக உரியவர்களுக்கு கொடுக்கப்பட்டால் வேறு விடயம். கண்ணியமான கூட்டு ஜகாத், இதை நான் விரிவாக பேச வேண்டிய அவசியம் கிடையாது. பேசப்படும் கூட்டு ஜகாத்தில் கவனம் செலுத்துவோம். ஒரு ஊருடைய ஜகாத்துடைய நோக்கம் என்ன தெரியுமா? இந்த வருடம் மிஸ்கீனாக இருந்தவர் அடுத்த வருடம் சுய தொழிலாளியாக மாற வேண்டும். இந்த வருடம் கை நீட்டி எடுத்தவர் அடுத்த வருடம் அந்த கையை மடித்துக் கொள்ள வேண்டும். இந்த வருடம் யாசித்தவர் அடுத்த வருடம் சொந்த காலில் வாழ வேண்டும். இதன் ஜக்காத்துடைய நோக்கம். ஏன் ஜக்காத் நம்முடைய ஜக்காத்திலே மாற்றம் இல்லை, பிரயோசனம் இல்லை? நினைத்தவர்கள் சட்டத்தனியே தனியே தனியே கொடுத்து விடுகிறோம். ஒரு குடும்பத்தில் 5 பணக்காரர் என்றால் 5 ஜக்காத்தரும் அந்த குடும்பத்துக்குள் மாத்திரம்தான் ஜக்காத்து சுத்திக் கொண்டிருக்கும். இது யாருடைய ஜக்காத்? மூத்த பெரியப்பாவுடைய ஜக்காத். இது யாருடைய ஜக்காத்? மாமாவுடைய ஜக்காத். இது யாருடைய ஜக்காத்? சாச்சாவுடைய ஜக்காத். இது யாருடைய ஜக்காத்? நானாவுடைய ஜக்காத். இது யாருடைய ஜக்காத்? மச்சானுடைய ஜக்காத். ஒரே நபருக்கு 5 பேர் ஜக்காத் கொடுத்திருக்கிறார்கள். அவருக்கு பணம் மிஞ்சுகிறது, செலவு போக அவர் வீணான செயல்களிலே ஈடுபடுகிறார், பாவத்திலே ஈடுபடுகிறார். நடக்கிறதா இல்லையா? இதேதான் ஹஜ் பெருநாளுடைய உதஹையாவிலும் கூட்டாக செய்யுங்கள், முறையாக செய்யுங்கள். ஊரிலே எல்லா ஏழைகளுடைய, அநாதைகளுடைய, விதவைகளுடைய, மிஸ்கீன்களுடைய, புக்கராக்களுடைய வீட்டு வாசலுக்கும் அந்த இறைச்சி மாமிசம் போய் சேர வேண்டும் என்று எவ்வளவுதான் பயான் பண்ணினாலும் ஏறுவது கிடையாது. நான் நினைத்தபடிதான் செய்வேன். கண்ணியமானவர்களே, எனவே கூட்டு ஜக்காத்தில் கவனம் செலுத்துங்கள். 2-3 நிமிடம் தான், இந்த விடயத்தை முடித்துக் கொள்கிறேன். ஜக்காத் குர்ஆனில் பன்மையாகத்தான் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? அகீமுஸ் ஸலா வஆது ஜக்கா, ஃபர்லான தொழுகைகளை இமாம் ஜமாத்தாக கூட்டாக தொழுங்கள். அடுத்த வசனம் என்ன? சூரா பக்கரா, அல்லதீன யுகீமூன ஸலா வயூதூன ஜக்கா. தொழுகை நிறைவேற்றுவார்கள் கூட்டாக, ஜக்காத்து கொடுப்பார்கள் கூட்டாக, சேர்ந்து நிர்வாக ரீதியாக ஊருடைய தலைமைகள் ஒரு ஜக்காத்தோடு நடந்தால் அந்த ஊரிலே இந்த முறை ஜக்காத்து கொடுக்கப்பட்டவர்கள் அடுத்த முறை ஜக்காத்து கடமையான பட்டியலில் பெயர் வராத அளவுக்கு
தேவை நிறைவேற்றப்பட வேண்டும். தொழில் தேவையா? ஒரு சஹாபி கேட்டார். நபியவர்கள் யாசிக்கின்ற பழக்கத்தை கண்டு நீங்கள் வாருங்கள், உங்களுடைய வீட்டில் உள்ள சொத்துக்களை கொண்டு வாருங்கள், ஒரு கோப்பை ஒரு போர்வை அதுதான் சொத்து, இரண்டையும் விற்றார்கள், இரண்டு திரகங்களுக்கு ஒருவர் வாங்கினார், ஒரு திரகத்தை உங்களுடைய வீட்டு செலவுக்கு கொடுங்கள், மற்ற திரகத்தை ஒரு கோடாளி வாங்கி கொண்டு வாருங்கள், அந்த கோடாளியுடைய இரும்பு பகுதிதான் தனிய விற்கப்படும், பிடி போட வேண்டும். நபியர்களுடைய கையால் பிடி செய்து போட்டு கொடுத்து சுய தொழிலாளியாக மாற்றினார்கள். இரண்டு வாரங்களுக்கு நீங்கள் கேட்கும் கையாக, யாசிக்கும் கையாக, எவரிடத்திலும் கை நீட்டுபவராக உங்களை நான் பார்க்கக்கூடாது. இதை கொண்டு சென்று விறகு வெட்டி சம்பாதிப்பதை சுய தொழில் செய்து இந்த கோடாளியால் விறகு வெட்டி நீங்கள் முதுகிலே சுமந்து விறகை விட்டு சம்பாதிப்பது, யாசித்து 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 யாசகராகவே மரணித்து கியாமத்து நாளிலே முகத்திலே சதை இல்லாமல், முகத்திலே ஒரு நுக்கத்துல் சௌதா, ஒரு கரும் புள்ளியோடு, ஒரு பிளக் மார்க்கோடு நீங்கள் எழுப்பப்படுவதை விட சிறந்தது. சுய தொழிலாளியாக மாற்றினார்கள். தையல் தெரிந்த பெண்கள் இருப்பார்கள், தையல் மெஷின் இருக்காது, தையல் மெஷினை வாங்கி கொடுப்பதுதான் ஜகாத்துடைய உன்னதமான நோக்கம். த்ரீவீல் டிரைவர் இருக்கிறார், த்ரீவீல் இல்லை, த்ரீவீலை வாங்கி கொடுப்பது அவருக்குரிய ஜகாத். வடை சுடுவதற்கு சமைப்பதற்குரிய சமையல்காரர் இருக்கிறார், ஏழையாக அவருக்கு சமைப்பதற்கு பலபாடங்கள் சட்டிமுட்டிகள் இல்லை, அவருடைய ஜகாத்துடைய பணத்தை அவருக்கு சட்டிமுட்டி வாங்கி கொடுப்பது. பேமெண்ட் யாவாறு இருக்கிறார், பேமெண்டிலே பொருட்களை வைத்து விற்பதற்கு தரத்தை இல்லை, பேமெண்டிலே ஒரு தட்டு இல்லை, அந்த தட்டை அடித்து கொடுப்பது தக்கார் பணத்திலே தக்கார். சுய தொழிலாளியாக மாற்றுவோம். பத்தாயிரத்தையும் ஐந்தாயிரத்தையும் இரண்டாயிரத்தையும் இரண்டாயிரம் இரண்டாயிரம் பி 50 பேருக்கு கொடுத்து விட்டு ஜக்காத்து கொடுத்து விட்டோம் என்று பெருமூச்சு விடாமல் கூட்டு ஜக்காத்தோடு இணைவோம், ஒற்றுமைப்படுவோம். ஊரில் இருக்கின்ற எந்த அனாதைகளும் விதவைகளும் ஏழைகளும் மிஸ்கின்களும் அடுத்த முறை இந்த முறை ஜக்காத் எடுத்தால் அடுத்த முறை ஜக்காத் எடுக்கின்ற பட்டியலிலே அவர்களுடைய பெயர் வராமல் பாதுகாக்கின்ற அளவுக்கு ஜக்காத்தை நிறைவேற்றுவோம். கண்ணியமானவர்களே, மேசன் பாஸ் வேலை செய்கின்ற பாஸ் இருக்கிறார், அவருக்குரிய டூல்ஸுகள் இல்லை, அவருக்குரிய ஜக்காத் என்ன தெரியுமா? அந்த பணத்தை கொடுத்து அந்த மேசன் பாஸுக்கு தேவையான டூல்ஸுகளை வாங்கி உங்களுடைய தொழிலை நீங்கள் மேம்படுத்துங்கள். இப்படி ஒவ்வொன்றாக பாருங்கள். எம்பிளப்பில் 1000 2000 100 பேருக்கு கொடுத்து விட்டு அல்ஹம்துலில்லா ஜக்காத்து கொடுத்து விட்டேன் என்பது அல்ல நோக்கம். அந்த 2000 அவருடைய தேவைகளை பெரும்பான்மையை அடைக்க வேண்டும். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா எப்பொழுதும் எந்த நேரத்திலும் எடுக்கின்ற, எதிர்பார்க்கின்ற, கை நீட்டி வாங்குகின்ற கைகளாக நம்முடைய கைகளை ஆக்காமல் எப்பொழுதுமே நபியவர்கள் துவா கேட்டது போன்று அல்லாஹ்வுடைய ஹலாலான ரிஸ்கை கொண்டு நமக்கு போதுமாக்கி வைத்து பிறரை விட்டு நம்மை தேவையுறை செய்வானாக. யாழ் எங்களுடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, எங்களுடைய பெற்றோருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக, புற முஸ்லீம்கள் மூமிங்கள் அனைவருடைய பாவங்களை மன்னித்தருள்வாயாக. யாழ் உண்மையான ஈமானை தருவாயாக, இஸ்லாமிய பண்புகளை தருவாயாக, இஸ்லாமிய உன்னதமான விழுமியங்களை நம்முடைய வாழ்க்கைகளை பிரதிபலிக்க செய்வாயாக, நம்முடைய கரங்களை கொடுக்கின்ற கரமாக்குவாயாக, நம்மை ஜகாத்திலே பேணுதலானவர்களாக்குவாயாக, சதக்காக்களை தான தர்மங்களை வாரி வழங்கக்கூடிய வள்ளல்களாக நம்மை மாற்றுவாயாக. எந்த இக்கட்டான நிலைமையிலும் பிறரிடம் எந்த தூசியையும் எதிர்பார்க்காமல் சுய கௌரவத்தோடு நம்மை வாழ்க்கை செய்வாயாக. மனத்தாலோ உள்ளத்தாலோ நாவினாலோ எதனாலோ யாரிடத்தில் உன்னுடைய படைப்புகளின் பக்கம் நம்மை தேவையை செய்யாமல் கண்ணியமாக வாழ வைப்பாயாக. நம்முடைய தேவைகளை உன்னுடைய ஹலாலான ரிஸ்கை கொண்டு பூர்த்தி செய்வாயாக, ஹலாலான வருமானங்களிலே பறக்க செய்வாயாக, தொழிலை இழந்தவர்களுக்கு தொழிலை தருவாயாக, நம்முடைய எதிர்வருகின்ற ரமலானை ஒளிமயமாக்கி வைப்பாயாக, சிறப்பாக்கி வைப்பாயாக, அமல்களை கொண்டு ஒளியூட்டக்கூடிய ரமலான் ஆக்குவாயாக. யால தொடர்ந்து 2 ரமலான்களை நாம் இழந்து விட்டோம் யா அல்லாஹ், சரியான முறையில் அந்த ரமலானை பயன்படுத்த கிடைக்கவில்லை யா அல்லாஹ், இந்த ரமலானில் எந்த தங்கு தடைகளும் வராமல் நம்மை பாதுகாப்பாயாக, இழந்த இழப்பீட்டை ஈடு செய்கின்ற ரமலானாக மாற்றுவாயாக, உனக்கு இபாதத் செய்கின்ற, மனிதர்களுடைய உரிமையை பேணுகின்ற, உதவி புரிகின்ற, ஒத்தாசை புரிகின்ற ஒரு ரமலானாக மாற்றுவாயாக, அதை பரக்கத்துக்குரிய ரமலானாக மாற்றுவாயாக, நம்முடைய நாட்டு நிலைமைகளை சீராக்குவாயாக, முஸ்லீம்களுடைய உரிமைகளை பாதுகாப்பாயாக, இஸ்லாத்துறை முஸ்லீம்களுடைய கண்ணியத்தை பாதுகாப்பாயாக, முழு உலக முஸ்லீம்களையும் தலை நிமிர்ந்து வாழ வைப்பாயாக, யாருக்கு முன்னாலும் மண்டியிடாமல் தலை குனியாமல் அடிபணியாமல் நெஞ்சை நிமிர்த்தி தலையை நிமிர்த்தி வாழ வைப்பாயாக, நம்முடைய உரிமைகளை யார் யாரெல்லாம்
பறிக்க திட்டம் தீட்டுகிறார்களோ, நம்முடைய அடையாளங்களை யார் யாரெல்லாம் கலட்ட திட்டம் தீட்டுகிறார்களோ, நம்முடைய இஸ்லாமிய மையங்களை யார் யாரெல்லாம் அகற்ற திட்டம் தீட்டுகிறார்களோ, அவர்களுக்கு நீ ஹிதாயத்தை கொடுப்பாயாக. அவர்களுடைய உள்ளத்திலே நம்மை பற்றிய நல்லெண்ணத்தை போடுவாயாக. அவருடைய உள்ளத்திலே நம்மை பற்றிய அன்பையும் மரியாதையும் போடுவாயாக. விதண்டா வாதத்திலும் தலக்கணத்திலும் திமிரிலும் அகங்காரத்திலும் யார் யாரெல்லாம் துள்ளி குதிக்கிறார்களோ அவர்களை உரிய முறையில் அடக்குவாயாக. முன்னே காலத்திலே துள்ளி குதித்தவர்களை நீ அடக்கியது போன்று இவர்களையும் நீ அடக்குவாயாக. எப்படி அவர்களை கட்டுப்படுத்த வேண்டுமோ அப்படி அவர்களை கட்டுப்படுத்துவாயாக. யார் யாரெல்லாம் நமக்காக இஸ்லாத்துக்கு எதிராக ஒன்று சேர்கிறார்களோ யா அல்லாஹ், அவர்களுக்கு மத்தியிலே வேற்றுமை ஏற்படுத்துவாயாக. அவருடைய ஒற்றுமையை சிதறடித்தாயாக. அவருடைய